இந்தியாவில் படித்தவர்கள் எண்ணிக்கை 68%. முஸ்லிம் மாணவர்கள் சிறுபான்மை மாணவருடைய படித்தவருடைய எண்ணிக்கை என்பது வெறும் 51% என்ற நிலையில் தான் இந்தியாவில் இருக்கிறது. முஸ்லிம் மாணவர்களுடைய கல்வியிலே சேரக்கூடிய இந்த எண்ணிக்கை என்பது 68% கூட தொடாத ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டியது ஒரு ஜனநாயக ரீதியில் செயல்படக்கூடிய ஒரு அரசினுடைய கடமையாகும். 51% என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய கல்வி நிலைமையை உயர்த்துவதற்கு பல வழிகளிலே முயற்சி எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு தன்னுடைய ஆலோசனைகளை முன்வைத்தது. இந்தியா முழுவதும் சிறுபான்மை மக்கள் கல்வி நிலையங்களை துவங்குவதற்கான அனுமதியை பரவலாக வழங்குவது, சர்வ சிக்ஷான் அபியான் மூலமாக 20% கஸ்தூரிபாய் கல்வி வளாகம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டதில் சிறுபான்மை மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான பெண் மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 80% என்ற அடிப்படையிலான சில அறிவிப்புகள் எல்லாம் அதிலே அறிவிக்கப்பட்டது. இந்த உதவித்தொகை என்பதும் அறிவிக்கப்பட்டது. 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள பள்ளிக்கூடங்களே இல்லாத நிலைமைதான் சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த மாணவர்கள் பள்ளிகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான செலவுகளையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய தேவைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது இதில் இருக்கு. ஸ்காலர்ஷிப் ஒரு உதவியாக அவர்களுக்கு அமைந்தது. இந்தியா முழுவதுமே இந்த உதவித்தொகை என்பது ஒட்டுமொத்தமாக 1900 கோடி ரூபாய்க்குள் தான் இருக்கிறது. 2000 கோடிக்கும் குறைவாக இருக்கிறது. தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு ஆரம்ப கல்வியில் மாணவர்களை சேர்ப்பதற்கு தான் இயற்றிய சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு 2000 கோடி ரூபாய் செலவு செய்வது என்பது ஒரு அபரிமிதமான பணம் அல்ல. சமீபத்தில் மத்திய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை முஸ்லீம் மாணவர்களுக்கான ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தி அறிவித்திருக்கிறது. உயர்நிலைப் பள்ளிக்கு முந்தைய 1வதிலிருந்து 8வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை நிறுத்தி அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பிற்கு மத்திய அரசாங்கம் கூறக்கூடிய காரணம் என்பது இந்தியாவில் அமுல்படுத்தப்பட்டு வருகிற அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தில் இந்த கல்வி வாய்ப்பு என்பது அனைவருக்கும் கிடைக்கிறது என்ற ஒரு சொத்தையான காரணத்தை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது ஒட்டுமொத்த ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு செயலாகும். இந்தியாவில் படித்தவர்கள் எண்ணிக்கை 68%. முஸ்லீம் மாணவர்கள் சிறுபான்மை மாணவருடைய படித்தவருடைய எண்ணிக்கை என்பது வெறும் 51% என்ற நிலையில் தான் இந்தியாவில் இருக்கிறது. இந்த நிலையை மேம்படுத்த வேண்டியதற்கு அரசு செய்ய வேண்டிய காரண காரியங்களை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக இது போன்ற சிறு உதவிகள் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை தடுப்பது என்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 90களுக்கு பின்னால் இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுடைய கல்வி வாய்ப்பை உயர்த்துவதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சிறப்பு ஒதுக்கீட்டு அடிப்படையில் அந்த மாணவர்களுடைய கல்விக்கான தேவைகளை சூழ்நிலைகளை மத்திய அரசாங்கம் உருவாக்கியதனுடைய விளைவாக இன்றைக்கு ஆரம்ப கல்வியில் சேரக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஆதிவாசி மக்களுடைய எண்ணிக்கை என்பது 92% உயர்ந்திருக்கிறது. இதுதான் இருக்கக்கூடிய தரவுகள். முஸ்லீம் மாணவர்களுடைய கல்வியிலே சேரக்கூடிய இந்த எண்ணிக்கை என்பது 68% கூட தொடாத ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டியது ஒரு ஜனநாயக ரீதியில் செயல்படக்கூடிய ஒரு அரசினுடைய கடமையாகும். 2004ஆம் ஆண்டு உருவான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் என்பது தன்னுடைய அரசை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இடதுசாரிகளுடைய ஆதரவு தேவை என்ற நிலைமை ஏற்பட்டபோது அன்றைக்கு இடதுசாரிகள் முன்வைத்த கோரிக்கை என்பது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் எங்களோடு நீங்கள் பயணிப்பதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரவ தயார் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம், அனைவருக்குமான மருத்துவ வசதி, வேலைவாய்ப்பு, ஆதிவாசி மக்களுடைய நில உரிமை, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அந்த அவர்களுக்கான அந்த நிதி ஒதுக்கீடை உறுதி செய்வது, அதே போல சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவருடைய வளர்ச்சி என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை முன்வைத்து குறைந்தபட்ச செயல் திட்டம் எழுதப்பட்டது. அதன் அடிப்படையில் 2006ஆம் ஆண்டு நீதியரசர் ராஜேந்திர சச்சார் தலைமையில் உருவாக்கப்பட்ட கமிட்டி ஆலோசனை குழு உருவாக்கப்பட்டது மத்திய அரசால். அந்த ஆலோசனை குழு 2006ஆம் ஆண்டு சில ஆலோசனைகளை தரவுகள் அடிப்படையில் கண்டுபிடித்து மத்திய அரசுக்கு கொடுத்தார்கள். வாழ்நிலை சம்பந்தமாக, அவருடைய பொருளாதார மேம்பாடு சம்பந்தமாக, வேலைவாய்ப்பு சம்பந்தமாக, பெண்களுடைய வாழ்க்கை நிலைமை சம்பந்தமாக, அவருடைய பாதுகாப்பு சம்பந்தமாக, அதே நேரத்தில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதில் முன்வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் மத்திய அரசாங்கம் பிரதம மந்திரி 15 திட்டம் என்ற அடிப்படையில் சிறுபான்மை மக்களுடைய மேம்பாட்டுக்கான திட்டங்களை அறிவித்தார்கள். அதில் ஒரு முக்கியமான திட்டம் சிறுபான்மை மக்களுடைய கல்வி நிலையை உயர்த்துவது, அவருடைய எழுத்தறிவு நிலையை உயர்த்துவது என்பது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். 51% என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய கல்வி நிலைமையை உயர்த்துவதற்கு பல வழிகளிலே முயற்சி எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு தன்னுடைய ஆலோசனைகளை முன்வைத்தது. அந்த அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் சிறுபான்மை மக்கள் கல்வி நிலையங்களை துவங்குவதற்கான அனுமதியை பரவலாக வழங்குவது, சர்வ சிக்ஷான் அபியான் மூலமாக 20%, அதே போல கஸ்தூரிபாய்
கல்வி வளாகம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டதில் சிறுபான்மை மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான பெண் மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 80% என்ற அடிப்படையிலான சில அறிவிப்புகள் எல்லாம் அதிலே அறிவிக்கப்பட்டது. சிறுபான்மை மாணவர்களை கல்வி வளாகத்திற்குள் வர வைக்க வேண்டிய தேவை என்பது அரசுக்கு முன்னால் இருந்தது. அப்போது இந்த ஸ்காலர்ஷிப் உதவி என்பது இந்த உதவித்தொகை என்பதும் அறிவிக்கப்பட்டது. இந்த உதவித்தொகை அறிவிக்கப்பட்டதன் விளைவாக ஒரு சிறு முன்னேற்றம் என்பது சிறுபான்மை மக்களுடைய ஆரம்ப கல்வியிலே சேரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு பயன்பட்டது. குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அவர்கள் வாழக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடிய கைத்தொழில் செய்பவர்களாக இருக்கிறார்கள், குடிசை தொழில் செய்பவர்களாக இருக்கிறார்கள். அப்போ குடிசை தொழில் என்பது ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களுடைய பங்கேற்போடு நடக்கக்கூடிய ஒரு தொழில். அந்த வருமானத்தில் ஒரு நபரை எடுத்தால் கூட அதனுடைய வருமானம் பாதிக்கும் என்ற அடிப்படையில் தான் பள்ளி மாணவர் வயது இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அந்த பணிகளிலே ஈடுபடுத்தப்பட்டார்கள். அவர்களை கல்வி வளாகத்திற்கு வர வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருளாதார இழப்பை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த உதவித்தொகை என்பது 1வது வகுப்பிலிருந்து உயர்கல்வி வரை இன்றைக்கு சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அப்படித்தான் 1வது வகுப்பிலிருந்து 8வது வகுப்பு வரைக்கும் மாணவர்களுக்கு அவருக்கான கல்வி கட்டணம், அவருடைய சிறப்பு கட்டணம், அத்தோடு சேர்ந்து மாதம் 1வது வகுப்பிலிருந்து 5வது வகுப்பு இருக்கிற மாணவர்களுக்கு மாதம் 100 ரூபாயும் 6வது வகுப்பிலிருந்து 10வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 650 ரூபாய் வரையும் கல்வி உதவித்தொகை என்பது இப்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உதவித்தொகை என்பது இந்த குடும்பங்களை மாணவர்களை கல்வி வளாகத்திற்கு அனுப்புவதற்கு பயன்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நிறுத்துவதன் மூலமாக மீண்டும் இஸ்லாமிய மக்கள் மத்தியில், முஸ்லீம்கள் மத்தியில் இந்த கல்வி வாய்ப்பு என்பது மறுக்கப்படுவதாகத்தான் அமையும் அப்படிங்கிறத நம்ம வந்து உண்மையை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சிறுபான்மை மாணவர்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் பள்ளிகளே இல்லாத நிலைமை என்பதுதான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 31% முஸ்லீம்கள் அதிகமாக குடியிருக்கிற பகுதிகளில் கல்வி நிலையங்களே கிடையாது. ஆரம்ப கல்வியிலிருந்து எந்த கல்வி நிலையம் கிடையாது என்பதுதான் அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த மாணவர்கள் பள்ளிகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான செலவுகளையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய தேவைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது இதில் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த ஸ்காலர்ஷிப் ஒரு உதவியாக அவர்களுக்கு அமைந்தது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான அம்சம் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், இந்த கல்வி உரிமை சட்டம் என்பது அனைவருக்கும் கல்வியை உறுதி செய்கிறது என்ற ஒரு தர்க்கத்தை அவர் உழைக்கிறார்கள். உண்மையில் கல்வி உரிமை சட்டம் என்பது அனைவருக்கும் இலவச கல்வி என்பதோடு சம்பந்தப்பட்டதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இருக்கிறது. இஸ்லாமிய மாணவர்கள் கல்வி நிலையங்களுக்கு போவதே 68-65% பேர் தான் போகிறாங்க. அந்த மாணவர்களில் 40 பேர் மட்டும்தான் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களாக இருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 25% மாணவர்கள் உதவி பெற அரசு பணம் கட்டி படிக்கிற பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ பள்ளிக்கூடம் ஒரு பக்கம் இல்லை, அரசு பள்ளிகளோ வேறு பள்ளிகளோ இல்லாத நிலைமையில் வேறு பள்ளிகளை நோக்கி அவர்கள் போக வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக அவர்களுக்கு நிதி பணம் என்பது தேவைப்படுகிறது. இப்போ இந்த உதவியை செய்தால் மட்டும்தான் அனைவருக்கும் கல்வி என்ற அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசாங்கத்தால் முடியும். ஒரு தவறான கருத்தை, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் இலவச கல்வி என்ற தோற்றத்தை உருவாக்கக்கூடிய அந்த முயற்சி என்பது ரொம்ப தவறானது. அதே போல தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கூட இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சிறுபான்மை மாணவர்களுக்கான இந்த கல்வி உதவித்தொகை என்பது தமிழகத்தில் கிட்டத்தட்ட 500,000 பேருக்கு வழங்கப்படுகிறது. 88 கோடி ரூபாய் ஆண்டுக்கு அதுக்கு செலவாகிறது என்று முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் மத்திய அரசாங்கத்திற்கு. அதே போல இந்த உதவியை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இந்தியா முழுவதுமே இந்த உதவித்தொகை என்பது ஒட்டுமொத்தமாக 1900 கோடி ரூபாய்க்குள் தான் இருக்கிறது, 2000 கோடிக்கும் குறைவாக இருக்கிறது. ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு ஆரம்ப கல்வியில் மாணவர்களை சேர்ப்பதற்கு தான் இயற்றிய சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு 2000 கோடி ரூபாய் செலவு செய்வது என்பது ஒரு அபரிமிதமான பணம் அல்ல. கட்டாயமாக மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க வேண்டும். தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் கல்வி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த உதவிகளை மாநில அரசுகள் செய்கிறது. அதே போல தேசிய அளவில் எல்லா மாநிலத்திலும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் என்பது ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் கிடையாது. தாழ்த்தப்பட்ட ஆதிவாசி மாணவர்களுக்கும் சிறுபான்மை மாணவர்களுக்கும் இல்லை என்ற நிலைமையில் மத்திய அரசாங்கம் நிறுத்தியிருக்கக்கூடிய இந்த கல்வி உதவித்தொகையை மீண்டும் வழங்குவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். சிறுபான்மை மாணவர்களை ஒரு பெரும் எண்ணிக்கையில் பள்ளி வளாகத்திற்குள் வரை செய்வதற்கான முயற்சியை மத்திய அரசும் மாநில அரசுகளும் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த முயற்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து போராடி வெற்றி பெற வேண்டிய தேவை நமக்கு முன்னால் இருக்கிறது என்பதுதான் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாகும். இந்த கோரிக்கையை முன்வைத்து நிறுத்தப்பட்ட உதவித்தொகையை இஸ்லாமிய மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் வருகிற 17ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு ஒரு கண்டன இயக்கத்தை அறிவித்திருக்கிறார். அந்த கண்டன இயக்கத்திற்கு ஜனநாயக எண்ணம் கொண்டோர் ஆதரவாளர்கள் நீங்கள் அதில் பெரிய அளவில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.